இப்போ கொரோனா ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். எனக்கு இப்பவே தொண்டெல்லாம் நல்லா வலிக்குது. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்கள பார்த்த தமன்னமா இதுல வந்துட்டு இருந்தனா கண்டக்டர் வந்து டிக்கெட் டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னு. அங்க யார் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னு. அவங்களும் எடுக்கலையேனாரு. அப்ப நான் மட்டும் இழுச்சவாயினா நான் என் டிக்கெட் எடுக்கணும்? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்கள பார்த்த தம நீங்க வாங்க சார். மருந்து எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சம் படிச்சுச்சேன். ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஐ டிராப்ஸ் எடுத்து கண்ணுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடச்சிடணும். ஓகேவா? ஓ இவ்வளவுதானா? நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். கண்ணு தரேன். ஆண்டி உங்களையும் அக்கானு கூப்பிட்டேன். அம்மா நேத்து உன பிரின்சிபல் எதுக்காக திட்டினாரு? ஓ அதுவா? பிரின்சிபல் நாய கானூன் விளம்பரம் கூடுறான்னு சொன்னாரு. நான் பிரின்சிபல் நாய கானூன் விளம்பரம் கொடுத்துட்டேன் மேடம். நான் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? வாங்க. என்ன எழுதிட்டு இருக்க? சரித்திரம். எதுக்கு இந்த ஷாக்கு? வயசான உங்களோட கதையை தான் உங்க முகத்துல இருக்கிற மாதிரி சுருக்கமா எழுதுறேன். குட் மார்னிங். உனக்கு என்ன தம்பி வேணும்? உங்க கடையில நான்வெஜ் எல்லாம் விக்கிறீங்களாமே. இது காய்கறி கடை, இங்க அதெல்லாம் கிடைக்காது. அப்படிங்களானே? கொஞ்சம் கிடைக்குமா வெண்ணெய்? இங்க வெண்ணையும் கிடைக்காது தம்பி. இதுல கிடைக்காத வெண்ணெய்? உனக்கு எது வேணும்னாலும் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிக்க. இது கேட்டால இல்ல இல்லன்னு கூட்டுக்குதா? கூட்டுதான் கொடுங்க. இங்க பாரு தம்பி, இப்படி உட்கார்ந்து படிக்கிறது தப்புதான். இது ஓகேவா? இதுல யார போய் பாக்கலாம்? நாம மசா வீட்டுக்கு போலாம். அவன் தான் சரியான வெட்டி பய. மசா வீட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம். எக்ஸாம்ல சிங்கிள் ஷீட் எக்ஸாம் எழுதிட்டு பேச்சு பேசுற. என்ன பண்றது மேடம்? சிங்கிள் சிங்கிள் ஷீட்ல தான் எழுதும். பண்ணீங்க தான் பக்கம் பக்கமா எழுதும். செஞ்சன், உனக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தா நான் கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவேன். அப்ப நீங்க எங்க தெரு பக்கமா வருவீங்களா மேடம்? என்ன புரிஞ்சுதா? உள்ளி ஊற்றுவாங்க மட்டும் புரியுது. நான் காலையில பேங்க்கு போயிருந்தா அங்க பின்னாடி நாலு பேர் மாஸ்க் போட்டு நின்னாங்க. நான் அப்படியே பார்த்து மிரண்டேன். அவங்க சொன்னாங்க, தம்பி தம்பி பயப்படாதப்பா, இங்க யாருக்கும் கொரோனாலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பேங்க்கு கொள்ளடிக்கு தான் வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ தான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. ஏன் இந்த பிரேக்கு? நம்ம கிளம்பினதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே டைம் சொல்லிட்டு இருக்கு. ஒண்ணுதான் இருக்கு. என்னது சமா இருக்கிறது? சின்ன வயசுல நிறைய காளை அடக்கிருக்கேன். நீ சின்ன வயசுல இருக்கும் போதே வா. இல்ல இல்ல, சின்ன வயசு காளையே நிறைய அடக்கிருக்கேன்னு சொல்ல வந்தேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்க
எங்களை பார்த்த தமனம் மயங்கி. ஹலோ ஷின்சான். ஆமா நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் டோரா பேசுறேன். என்ன இது கதவு பேசுது? ஏமா நீ இரும்பு டோரா இல்ல மர டோரா? ஓ ஷின்சான், என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? உன் மேல எனக்கு இருக்க பாசத்தை வார்த்தையால சொல்ல முடியாது சீது. ஓ நிஜமாவா? நம்பர்ல வேணா சொல்லலாம். 10-3. உனக்கு என்னாச்சு ஷின்சான்? நான் எப்படி இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்? அச்சோ, எங்க அம்மா? உங்க அம்மாவை நான் ஏன் கூட கூட்டிட்டு போறேன் தம்பி? எப்படியும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம வீட்டுக்கு போய் தூங்குவோம், சரியாயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட விளக்கு என்ன இருக்கான்னு கேட்டாங்க. அப்படியா? 10 நாளா வீட்டிலேயே தான் கிடக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே? உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வைக்கணுங்கறதுதான் என்னுடைய பல நாள்.